ஹாய், இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷெத்ஸில் இருந்துட்டு ஆம்லா அண்ட் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு ப்ரௌன் கலர் பேக்கேஜிங். சாரி, இங்கெல்லாம் தூசியாக இருக்குது, அதனால் இக்னோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் தான், ஓகேவா? இந்த மாதிரி டப்பா இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? ஒரு மாதிரி மில்க் கலரில் இப்படி இருக்குது. ஸோ லிக்விட் மாதிரி இருக்குது, ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. கொஞ்சம் அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் இல்லை, லைக் கெமிக்கல்ஸ் இன் ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான். அண்ட் ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி, பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதோடய இன்க்ரீடியன்ட் இருக்கும் தெரியுமா, அதை காபி பண்ணி ஸ்கின் கரிஷ்மாவில் அனலைசர் இருக்கும் தெரியுமா, அதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த அனலைசர் வந்துட்டு ஒரு 75% ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 மந்த்தே இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வாங்கினது. அது ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் தான் யூஸே பண்ணியிருக்கேன். சிம்பிளாக சொல்லப்போனால், எனக்கு இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. ரொம்ப பிகாஸ் எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு அவ்வளோ பிரேக் அவுட்ஸ்லாம் வந்ததே இல்லை. நான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன் ரிவ்யூ கொடுக்கணும். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது, அதனால தான் நான் ரிவ்யூ கொடுக்க உட்காந்துருக்கேன். ஸோ ரொம்ப வந்துட்டு எனக்கு பிரேக் அவுட்ஸ். ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறேன், ஒரு 4 இயர்ஸாக நான் ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வேர்ஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வேர்ஸ்ட்டாக என்னோடய ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுச்சு, பிரேக் அவுட்ஸ் பண்ணுச்சுன்னா அது இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் இந்த பெருமையே சேரும். ஃபோக்கஸ் ஆகுதுல்ல, ரொம்பங்க பிரேக் அவுட்ஸ்னால் வந்துட்டு பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, குட்டி குட்டி கொப்பளமாக வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு, ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் கூட நான் வந்துட்டு டெர்மாக்கோன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், சிக்கா க்ளோ சீரம் வாங்கியிருந்தேன். ஸோ அது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா சரி ஓகே, ரெண்டு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணனால தான் வந்துட்டு நமக்கு பிரேக் அவுட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரெண்டு ப்ராடக்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 1 மந்த் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி சரி ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு திருப்பி ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி திருப்பி பண்ணால் 2வது நாள் திருப்பி அதே பிரேக் அவுட்ஸு. அப்போ தான் கண்டுபிடிச்சா ஓகே, நமக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சுத்தமாக செட்டே ஆகலை, நம்ம வந்துட்டு தூக்கி போடலான்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுத்துட்டு தான் தூக்கி போடணும்னு நினச்சேன். அவ்வளோதான். ஸ்கின் கரிஷ்மா வெப்சைட்டில் ஸ்கின் அனலைசர் இருக்கும் தெரியுமா? ஸோ அதில் எப்போவுமே புது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் காபி பேஸ்ட் பண்ணி நான் அனலைஸ் பண்ணுவேன் என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. பட் நான் தான் வந்துட்டு மிஸ்டேக்காக வந்துட்டு நான் செக் பண்ணாமல் டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எதுவுமே தெரியவே இல்லை, ஓகேவா? செகண்ட் டே ஓகே, எந்த ஒரு பிரேக் அவுட்ஸும் வரலன்னு சொல்லி செகண்ட் டேவும் அது யூஸ் பண்ணேன். செகண்ட் டேவும் தெரியல, லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு ஸ்கின் பரபரன்னு, நானும் ஓகேன்னு விட்டுட்டேன். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கே எப்படி சொல்கிறது, அப்படி சொல்ல இப்படி சொல்லாமல் இல்லையான்னு தெரில, எனக்கே என் ஸ்கின்னை பார்த்து பயமாயிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டு பிம்பிள்ஸ் எனக்கு வந்துட்டு இருந்திருக்கு, பிம்பிள்ஸ் மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஒரு மாதிரி வந்துட்டு ஹீட் பாயில்ஸ் மாதிரி எனக்கு குட்டி பாருங்க, இங்கே ஃபுல்லாக இருக்கும், இங்கே ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த வாயை சுற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி, ரொம்ப குட்டி குட்டி, அந்த மணல் இருக்குது தெரியுமா, அந்தளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கும். எனக்கே வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ ஏன் தப்பு தான், ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் தப்பு தான், நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக ஓகே இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது இது ஆயிலி ஸ்கின்க்கு வந்துட்டு போர்ஸ் நல்லா கிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆம்லா இல்லை, நான் ரொம்ப 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 ட்ரிக்கியான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, நான் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட், ஓகேவா? ஸோ அதை என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஃபேஸ் வாஷ்னு வந்துச்சுன்னா, இப்போ என்னோடய ஸ்கின் கேரோட திங்கிங் நான் மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபேஸ் வாஷ்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு விட்டமின் சி வேணும்,
நயசினமேட் இருக்கிற இது வேணும் அப்படி பார்த்து விட்ட ஃபேஸ் வாஷ் வாங்குறத விட இவ நல்ல ஃபேஸ் வாஷ் நல்லா க்ளீன் பண்ணுதா, ஃபேஸை டர்ட்டை ரிமூவ் பண்ணுதா, சன்ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணுதா, மேக்கப்பை ரிமூவ் பண்ணுதா, அந்த மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் நீ பார்த்து வாங்கணும்னு நான் ரொம்ப வந்துட்டு ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன். இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிறது, ஆம்லா இருக்கிறது, பிகாஸ் வந்து இது வாஷபிள் தான், இதில் வந்துட்டு ஆம்லா இருக்கணும், விட்டமின் சி இருக்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த பிராண்டையோ எதுவுமே அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக என் ஸ்கின்னுக்கு செட்டே ஆகலை, சுத்தமாக ஆகலை. அதான் இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கலங்கிறத விட பயமாக இருக்குது இந்த ப்ராடக்டை பார்த்தாவே. அதுக்கப்புறம் எப்படி திரும்ப சரி பண்ண எனக்கு மீன்ஸ் நான் மாஸ்க் போட்டே தான் இருந்தேன், ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு புரியுதா? அது பிம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் பிம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா பயப்பட மாட்டேன், பிகாஸ் என் பிம்பிள்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 10 இயர்ஸாக இருந்திருக்கு. ஸோ இதை விடலாம் எனக்கு பிரேக் அவுட்ஸ் இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும், எங்கேயுமே கிளியராகவே இருக்கும், அது குட்டி குட்டியாக இருக்கும். பட் வந்துட்டு இது அது மாதிரி இல்லை, சம்திங் ஏதோ வந்துட்டு ஒரு அலர்ஜியானால் எப்படி இருக்கும், ஏதாச்சும் ஒரு பூச்சி பட்டால் வந்துட்டு அந்த இடத்துல எப்படி கொப்பளம் கொப்பளமாக வந்து தண்ணி வடியும், அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணால் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்டை வாங்க மாட்டேன். அதே மாதிரி இனிமேலும் ஃபேஸ் வாஷ் நான் தேடும் போதும் எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் இருக்கிற மாதிரி நான் வாங்க மாட்டேன். நார்மலாக வந்துட்டு ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருந்தால் ஓகே தான், பட் ஆனால் நான் அதை தான் வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது அதனால் நான் வாங்கணும் வாங்க மாட்டேன். ஃபேஸ் வாஷ் நீட்டாக க்ளீன் பண்ணதா அதோட விட்டுப்பேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரை எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நயசினமேட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணலான்னு நினைப்பேன். பட் வேணாம், மாய்ஸ்சரைசர்னா ஃபேஸ் நல்லா மாய்ஸ் பண்ணால் போதும் அதுக்கு. ஏன்னா நம்ம ஆக்டிவாக வந்துட்டு நம்ம விட்டமின் சி போடுறோம், வேறு என்ன போடுறோம், ரெட்டினால் போடுறோம், இந்த மாதிரி சீரம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதனால வந்துட்டு எதுக்கு மாய்ஸ்சரைசரே எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி இதெல்லாம் போகிறதே இல்லை. டாக்டர் ஷெத்ஸ்லேயே வந்துட்டு சில பேர் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன், ஆயில் ஃப்ரீ, அது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். 3 டப்பா வந்துட்டு காலி பண்ணிட்டேன், அதனால அதை நம்பி நான் இது வாங்கினேன். அஃப்கோர்ஸ் ஏன் தப்பு தான், இப்போ வந்துட்டு ஒரு ப்ராண்டில் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறக்காக எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு செட் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ பிகாஸ் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்துட்டு வேறு, ரொம்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ சரி, நம்ம வந்துட்டு ஸ்கின் அனலைசரில் போயிட்டு நம்ம இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு அமேசானில் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போனால், நானும் தேடுன்னு தேடுறேன், அந்த ப்ராடக்ட்டே அமேசானில் இல்லவே இல்லை. என்னடா இது, ப்ராடக்ட் இல்லையே, எங்கே போச்சு, அப்புறம் எப்படி நமக்கு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும், அப்படி இப்படின்னு தேடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நைக்கால வாங்கின மாதிரி ஞாபகம் வந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நைக்காவுக்கு போனேன். நைக்காவுக்கு போய் நானும் தேடுறேன், ஃபேஸ் வாஷ்னு போட்டு தேடுறேன், கிடைக்கவே மாட்டேது. ஸோ இந்த ப்ராண்டில் 14 ப்ராடக்ட் வந்து நைக்கால இருக்குது ஃபேஸ் வாஷில் மட்டும். நானும் பிடிச்சி தேடு தேடு தேடுன்னு தேடிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம ஆர்டர் போட்டோமே நமக்கு எப்படி கிடைக்காம போயிருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் லிஸ்ட் இருக்கும் தெரியுமா, அதில் வந்துட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிது. நானும் ஆர்டரை மேலேயும் கீழே பிடிச்சி தேடு தேடுன்னு தேடி ஒரு வழியாக வந்துட்டு ஆர்டரை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக்கே இருக்குது, நீங்களே பாருங்கள். கடைசியில் கீழே ஃபைனலாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ப்ராடக்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சு. சாரிங்க, இந்த வீடியோக்கு வந்துட்டு நான் கன்க்ளூஷன் பேசுறதுக்கு எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதுதான், இந்த ப்ராடக்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன், அனலைஸ்லாம் பண்ணி பார்த்தேன், இருந்துதுன்னு இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது காணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ப்ராடக்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தூங்க போகிறேன், அதனால தான் வந்துட்டு தலையெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு ரிவ்யூ வீட்டில் சந்திக்கிறது வரைக்கும் பாய்.